இதெல்லாம் என் புகழை பரப்புவதற்காக அல்ல, என் கொள்கையோடு நாடகக் கலையும் வளர வேண்டும் என்பதற்காக. எங்கும் எதிலும் எப்போதும் வெற்றியே பெற்று எண்ணங்கள் யாவும் சித்தி பெற எனது இதயம் கனிந்த நல்லாசிகள். அது என்ன தெரியுமா, என்னை சுற்றி இருக்கிற என் நண்பர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு, இந்திய நாடு என் வீடு. நாட்டு மக்களுக்கோ நச்சை. குறிப்பா ஒரு இளைய தலைமுறையினர மனதில் வச்சு நடிகர் திலகத்தை பத்தி, அவருடைய படங்களை பத்தி, அப்புறம் அவருடைய நடிப்பை பத்தி நம் மனசில் தோன்றக்கூடிய கருத்துக்களை இந்த யூடியூப் சேனல் மூலமாக அடிக்கடி கொண்டு வந்து சேர்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் என்றென்றும் சிவாஜி அப்படின்னு இந்த ஒரு சேனலில் துவக்கியிருக்கோம். இன்றைய தினத்தில் இரண்டு மகிழ்வான நிகழ்வுகள். முதல் மகிழ்ச்சி, இன்று நமது தாய் திருநாட்டின் சுதந்திர தினம், அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இரண்டாவது மகிழ்ச்சி, இன்று நமது சேனலுக்கு பிறந்த நாள். உலகின் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள பொங்கி எழுந்தான் ஒரு சிங்க தமிழன். ஜிந்தாபாத் இந்துஸ்தான், ஜிந்தாபாத் பாரதமே, என் அருமை பாரதமே, உன்னடிமை தீரு மட்டும் போரிடுவோம் அன்னையினான். தேசபக்தி என்ன இப்படி இருக்கும்னு நேதாஜி மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா நேதாஜி எப்படி இருப்பாருன்னு உங்களை பார்த்துதான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். வாஞ்சிநாதன் அங்கு கொஞ்சி விளையாடும் எம்குல பெண்களுக்கும் அஞ்சல் அரைத்து பணிபுரிந்தாயா? எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? அன்று போரிலே உயிரைச் சிந்திய என் வீர மக்களோடு நானும் மடிந்திருக்க வேண்டும். இந்த இழிவு சாவு ஒரு நல்ல பரிசு. தருக்கர்கள் சிலரால் இன்று நீ தாழ்வுற்றிருப்பினும் எதிர்காலத்திலே ஆயிரம் ஆயிரம் இளம் காளையர்கள் உயிராக பேணுபவர் வருவர். இதுவே எனது நிரந்தர ஆசை. பனிமலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். வாழ்க சுதேசி கப்பல், வாழ்க கப்பல் ஒட்டிய தமிழன். உங்களுக்கு இன்னைக்கு விடுதலை. ஐந்தாண்டுகள் கொண்டு பறவையாக இருந்து வீரபாண்டிய கட்டபொம்மனின் உயிர் பறித்த உனது பரம்பரை பாவத்தின் சின்னமான அந்த தூக்கு மரத்தை கூட நாங்கள் இன்னும் மறந்துவிடவில்லை. இந்த நாட்டின் கடைசி தேசபக்தன் உயிர் பிரிய வரை, அவன் உடல் வெந்து கருகி சாம்பலாகும் வரை இந்த புனித மந்திரம் முழங்கிக் கொண்டே. உரிமை போரில் உயிர் நீத்த வீரபாண்டிய கட்டபொம்மன் விதைத்து போன எழுச்சி வித்து இன்று நம் நாட்டில் சுதந்திர கொடி ஜொலித்தாட வழிகண்டது. நடிகர் திலகத்தின் புகழை பரப்பும் வகையிலும் அவரை பற்றிய விவரங்களை இளைய தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கும் உயரிய நோக்க சுதந்திர தினத்தன்றுதான் இந்த சேனலை துவக்கினோம். நடிகர் திலகத்தின்
புகழ் பரப்புவது ஒன்றையே உயரிய நோக்கமாக கொண்டு துவங்கப்பட்ட இந்த சேனலின் பதிவுகள் லட்சக்கணக்கான தடவைகள் பார்க்கப்பட்டுள்ளன. நடிகர் திலகத்தின் அன்பு ரசிகர்களான நீங்கள் இதற்கு அளிக்கும் ஆக்கமும் ஊக்கமும் எங்களை மிகவும் உற்சாகப்படுத்துகின்றன. எங்களின் இந்த முயற்சிக்கு தொடர்ந்து அன்பும் ஆதரவும் தக்க நேரத்தில் தக்க அறிவுரைகளும் கூறி வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சுதந்திர பூமியில் பல வகை கனங்களும் தோட்டத்தில் மலர்ந்த மலர்கள். உங்கள் அனைவரின் அன்பும் ஆதரவும் ஆசிகளும் உரமாக இருந்து இந்த சேனலை மேன்மேலும் வளரச் செய்யும் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் என்றென்றும் சிவாஜி இந்த யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நடிகர் திலகத்தின் புகழ் என்றென்றும் வாழ்க வளர்க. இனிமே இந்த நாட்டில் நடக்க வேண்டிய நல்ல காரியங்களுக்கு நீ என் கூட இருந்து பாடுபடுவே. சுதந்திர பூமியில் பல வகை ஜனங்களும் தோட்டத்தில் மலர்ந்த மலர்கள். I'm 200% Indian. I'm proud. I born as an Indian. I'm so proud, you know, India is a great country. அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் இதே இந்திய மண்ணிலே இந்திய தாயின் வயிற்றிலே மகனாக பிறக்க வேண்டும்.